அனைவருக்கும் வணக்கம் நான் தீர்ப்பூர்ல இருந்து மலர்விழி ஜோதிடமும் மலர் மருத்துவமும் என்னுடைய யூடியூப் சேனல் பாக்குற அனைவருக்கும் என்னுடைய கண் நன்றிகள் இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் ஆத்ம காரகன் சூரியனும் அவதிப்படும் மக்களும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்க போறோம் ஆஹ் சூரியனால அவதிப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்கலாம் கண்டிப்பா சூரியனால அவதிப்பட மாட்டாங்க ஏன் கேட்டீங்கன்னா அவர் தான் ஆத்மாவா இருக்கிறாரு அவர் தான் கண்ணா இருக்கிறாருங்க ஆஹ் இந்த முதுகான் தண்டுன்னு சொல்லக்கூடியதும் இந்த மாதிரியான நிறைய கரவுத்துவங்கள் நிறைந்தவர் சூரியன் ஆனா சூரியன் கெட முடியுமா சூரியன் பக்கத்துல மத்த கிரகங்கள் போனா மட்டும்தான் அஸ்தங்கம் அடைவாங்க சூரியன் எக்காரணத்தை கொண்டும் அஸ்தங்கம் ஆக மாட்டாருங்க ஆனாலும் ராகுவோட சேரும்போது சூரியன் என்ன ஆயிடுறாருன்னா சூரியனே பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம் பிரம்மாண்டம்னு சொல்லலாம் ஆத்மான்னு சொல்லலாம் கற்பனைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி பெரிய வியூ பண்ணிட்டு போகக்கூடிய அந்த தன்மைகள் அந்த சூரியனை நம்ம எப்படி பாக்குறோமோ அதே போல சூரியன் காரத்துவங்களும் இருக்குங்க அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆஹ் எப்போ இவர் கெடுறாரு அப்படிங்கிறத நான் ஜாதகத்தில் ஆய்வு பண்ணியும் ஆஹ் இது என்னென்ன பிரச்சனையை அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதுக்கு தே தீர்வுக்கு வரலாங்க கிரகங்களை பார்த்து சேர்க்கையும் இந்த தன்மையும் நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சூரியனோட ராகு புதன் மூணு பேர் சேர்ந்து இருக்காங்க ஒரு பிளேஸ்ல சேர்ந்து இருக்காங்கன்னா அவங்க எப்ப பாரு எதிர்காலத்தை நோக்கி ஒரு கனவா ஒரு கற்பனையா ஒரு எண்ணமா ஓடிக்கிட்டே இருக்குங்க அது சூரியன் எப்படி வந்து ஐந்து குதிரைகள் கட்டின ஒரு தேர்ல பவனி வருவாரோ அதே போல இந்த இவங்களோட எண்ணங்களும் அப்படி ஐந்து குதிரைகள் கட்டிட்டு அப்படி பறந்து போவாங்க அந்த மாதிரியான தன்மைகள் வந்து இந்த சூரியன் ராகு புதன் சேர்ந்து இருந்தா இருக்கு இவங்களை நம்ம என்னதான் சொன்னாலும் திருப்திப்படுத்தவே முடியும் ஆன்மா அப்படிங்கிறது வந்து ரொம்ப பறக்குது அதனால அவங்களை திருப்தியே படுத்த முடிய மாட்டேங்குது ஆனா அவங்களுக்கு இந்த நிறைய சூரியனோட புதன் ராகு சேரும்போது பிரபஞ்சம் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்குதுங்க நிறையவும் அவங்க தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாத விஷயமே எதுவுமே கிடையாது ஆனா அதில் வந்து ஃபுல்ஃபில் ஆகவே மாட்டுறாங்க அவங்க எனக்கு இந்த சூரியன் புதன் ராகு கிரக சேர்க்கை கொண்ட ஜாதகம் வந்தாலே நம்மளுக்கு பயமாயிரும் அப்பா இவங்களை எப்படி நம்ம திருப்திப்படுத்த போகிறோம் இவங்களை எப்படி சமாதானப்படுத்த போறோம் ஏன்னா நம்ம சொல்றதே அவங்க கவனிக்கவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட பேரறிவு அப்படின்னு சொல்லலாங்க இந்த கிரக சேர்க்கை நான் வந்து முத மொத ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜாதகம் வந்து விருச்சிக்க லக்கணங்க லக்கணத்துல சூரியன் இருக்கு ராகு இருக்கு புதன் இருக்குங்க மூணு பேருமே அனுசன நட்சத்திரம் வாங்கியிருக்காங்க அப்ப அந்த பையனுக்கு வந்து இருபது வயசு அக்கா என்னால நைட்ல தூங்கவே முடிகிறது இல்லைங்கா அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ நான் ஜோதிடத்துல ஆரம்பமா இருக்கிறதுனால நான் சிரிச்சுட்டு இது வயசு கொள்ளாடு தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்போதான் ஆஹ் இல்லைங்கா அஹ் நீங்க ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணுங்க அந்த அதாவது ஜாதகத்தையே பார்க்காம சும்மா பேச்சுக்காக சொன்ன விஷயம் அதுங்க அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த அதாவது சூரியன் விருச்சிகத்துக்கு சூரியன் யார் அப்படின்னா பத்துக்குரியவர் அவர் எங் எந்த நட்சத்திரத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அனுசம் அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்துல இருக்காங்க அந்த பையன் அப்படி தச்சுக்கிட்டு இருந்தா அதாவது டெய்லரிங் டெய்லரிங் தச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னு சொன்னா தூங்கும் போ தூங்கும் போது மாறட்டும் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம வீடு கட்டணும் அப்படி அடுத்தடுத்த பெரிய மாடி கட்டணும் அடுத்த பத்து மாடி இருபது மாடி அப்படி அப்படி இப்படி அப்பார்ட்மெண்ட் இப்படி இப்படிலாம் கட்டணும் நிறைய வாடைக்குன்னா அப்படி இப்படி கனவு அது ஒரு கனவுல அப்படி ஓடுங்களாமா அந்த கனவு கல்லா கண்ணு தொடர்ந்து இதே மாதிரி அந்த மனமானதும் அவ்வளவு ஸ்பீடா ஓடுது அதுக்கப்புறம் பார்த்தா விடிஞ்சு பார்த்தா மணி நாலாயிரம் தூங்கி எந்திரிச்சு கண்ணெல்லாம் எப்பவுமே பாத்தீங்கன்னா அப்படியே குழி விழுந்த கண்ணோட அப்படியே தூங்காத கண்ணாதான் அந்த பையன் வேலைக்கு வரும்போது அப்படி வருவான் அடுத்து அப்புறம் அது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வர்றதே ஆரம்பத்தில் டெய்லரிங்ல வர்றாங்க டெய்லர் பழகிறதே இது பழகிட்டு அதுக்கப்புறம் வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பையனோட எண்ணம் எப்படி இருக்குன்னா தைக்கிறோம் அந்த கை அடுக்கு அடுத்து ஓனர் ஆகுறோம் அடுத்து வந்து நாம நூறு பேத்துக்கு வேலை கொடுக்குறோம் ஆயிரம் பேத்துக்கு வேலை கொடுக்குறோம் இப்படி பிளான் பண்ணுறோம் அப்படி பிளான் பண்ணுறோம் பெரிய ஆளாகிறோம் அப்படி இந்த மாதிரி அதாவது தன்னை எண்ணங்களை அடக்கவே முடியாம அஹ் பயங்கர பாஸ்டா அப்படி ஓடுங்களாம விடிய விடிய தூங்கமே வர்றது இல்லையா இந்த எதிர்கால கனவுன்னு சொல்லலாங்க இது எதிர்கால கனவு சாதாரணமா இருந்துட்டா பரவாயில்ல சாதாரணமாவும் எல்லாத்துக்கும் வரும் ஆனா இந்த சூரியன் ராகு புதன் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களோட எதிர்கால கனவுக்கு அளவே இருக்காதுங்க அவ்வளோ பாஸ்டா அப்படி போகுங்க அந்த குதிரை குதிரையோட ஸ்பீடுன்னு சொல்லலாம் அது இது வந்து லக்கணத்துல விருச்சிகமாகி விருச்சிக லக்கணத்துல சூரியன் புதன் அஹ் ராகு இருக்கவங்களுக்கு இந்த அமைப்புங்க இதுவே இன்னொரு ஜாதகம் நான் சொல்றேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதாவது லக்கணம் லக்கணத்துல சூரியன் புதன் ராகு இருக்குங்க இது ஒரு பொ பெண் ஜாதகம் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தனாதிபதி குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவங்க லக்கணத்துல இருக்காங்க அடுத்து மூணுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபதி வாங்கின புதன் லக்கணத்துல இருக்காங்க ராகுவும் இருக்காங்க அவங்க அவங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு பூச நட்சத்திரத்துல எல்லா கிரகமுமே இருக்குதுங்க எல்லா கிரகமும் பூச நட்சத்திரத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிற திருமணத்துக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே அதாவது அத்தை மா மா நாத்துனார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து மருந்து வச்சிருக்காங்க செய்வனை வச்சு செய்வனை மருந்திடையேதோ செஞ்சு வச்சு கொடுத்துருக்குறாங்க கொடுத்ததை வாந்தி எடுத்து அந்த பயம் இவங்களுக்கு போறதே இல்லைங்க அதனாலயும் இவங்களால சரியா தூக்கம்ல நிம்மதி இல்லை இந்த இது இவங்களுக்குங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்துக்கு சூரியன் புதன் ராகு அதாவது ராகு வந்து தான் இருக்காருங்க அந்த சூரியனும் புதனும் சுவாதி நட்சத்திரத்துல இருக்காங்க ராகுவோட ஸ்டார்ல இருக்காங்க இவங்களுக்கும் தூக்கமே வர்றதில்லைங்க இவங்களும் கற்பனை அதாவது எதிர்கால கனவு என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ எது ஆகுமோ ஏதாவது இந்த மாதிரியான எண்ணங்கள் இது உண்மையிலேங்க நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆனா ஒரு நூத்துல எழுபது சதம் பேர் நிம்மதியான தூக்கம் இல்லாம இருக்காங்க அதுக்கு காரணங்கள் இருக்குது நம்ம என்ன சொல்லுவோம்னா பொதுப்படையா தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் மருத்துவம் எடுக்கலாங்க வயதானதுக்கு அப்புறம் தூக்கம் வரல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தேவையான மலர் மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்பன் மஸ்டர்டு இது ரெண்டுமே ஆழ்ந்த தூக்கத்துக்கான மருந்தா இருக்குங்க இது வந்து சாதாரணமாக வயதானதுக்கு பிறகு உடல் சோர்வுனாலையும் நிறைய மெமரியை மனதுக்குள்ளே ஏற்றி வச்சிருக்கிறதுனாலையும் அதுக்கான தீர்வு வந்து மஸ்டர்டும் ஆஸ்பனும் இருக்கும் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக சேர்க்கை இருக்கு பார்த்தீங்களா சூரியன் புதன் ராகு இந்த கிரக சேர்க்கை எந்த மாதிரியான இவங்களை ஒன்று செய்வன பயமா இருக்கும் எதிர்கால பயம் இருக்கும் இல்ல நம்ம எதிர்காலத்துல இப்படியெல்லாம் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி தூங்க விடாம தன்னை வந்து டயர்ட் ஆக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சூரியன் புதன் ராகுக்கு இருக்குங்க இது எங்க இருந்தாலும் திரிகோணத்துல அதாவது ராகுவோட ஸ்டார்ல சூரியன் புதன் இருந்தாலும் இந்த வேலையை செய்யறாங்க அதே போல ஆஹ் திரிகோணங்கள் சொல்லக்கூடிய அதாவது விதினம் துலாம் கும்பம் இங்க எல்லாம் ராகுவோட நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த நட்சத்திரங்கள்ல சூரியன் புதன் போய் அமர்ந்து இருந்தாலும் அப்படிதான் தூங்கவே விடாதுங்க தூங்க விடாம ஒரு மனிதரை தூக்கம்தான் ஒரு மனிதருக்கு ஒரு எனர்ஜியே தூ நாழ்ந்த தூக்கம் நல்ல நிம்மதியான தூக்கம் இருந்துட்டானே அது இருந்துட்டாலே அவங்க உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அவங்களுக்கு நோய்கள் எவ்வளவோ நோய்கள் வந்து குறைஞ்சிரும் இது இந்த மனோகா ஆத்மக்காரகன் மனோகாரகன் கூட கிடையாதுங்க ஆத்மக்காரகன் ஆள் மனம் சொல்லுவோம் ஆஹ் இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கிறதுனால அஹ் இன்னொரு விஷயத்தையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன் இதே இன்னொருத்தவர்களுக்கும் மிதின லக்கணம் மிதின லக்கணத்துக்காரங்களுக்கு சூரியன் புதன் ராகு மூணு கிரகங்களுமே லக்கணத்துல இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஸ்டார்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் சொல்லக்கூடிய குருவோட நட்சத்திரத்துல இருக்காங்க அப்படி குருவோட நட்சத்திரத்துல இருக்கும்போது அவங்களுக்கும் தூக்கம் வரல ஆனா இந்த கடகத்துல இருக்கவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இந்த துலாம்ல இருக்கவங்களுக்கும் சொல்ற மாதிரியான பலன் அவங்களுக்கு வரல அவங்களுக்கு எந்த மாதிரி பலன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து நேரடியாக பேசுறாங்க கடவுள் வந்து இதை செய் அதை செய் இப்படி வா அப்படி வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்துல இருக்காங்க பூர்வ புண்ணியம் அவங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்குது பூர்வ புண்ணியன்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் பாவகத்துல குரு இருக்கிறாருங்க கண்டிப்பா அவங்க அவங்க ஒண்ணு க என்கிட்ட பொய் சொல்லல அந்த மாதிரி கிரக அமைப்பு அதுல இல்லை அவங்க சொல்றாங்க கடவுள் என்கிட்ட நேரடியாக வந்து பேசுறாங்க உனக்கு இது சரியா இருக்கும் இவங்களை போய் பாரு அவங்கள போய் பாரு அதை செய் இதை செய் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுவும் ஒரு தவறுதான் எதிர்காலத்துல வந்து அஹ் நிகழ் இழந்துட்டு எதிர்காலத்துல போறோம் இது வந்து ஒரு அவங்க என்ன நினைக்கிறீங்க பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா பரவாயில்ல இந்த ஜென்மா இந்த நாள இன்னும் இன்னே பொழுத நம்ம கழிச்சு வாழணும் ஆனா இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இது உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான இண்டிவிச்சுவல் பவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க இதனால மன உளைச்சல் ஆகுறாங்க இது நல்லதோ கெட்டதோங்க முன்ன கூடிய நடக்கிற விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பா மனிதர்களுக்கு தரக்கூடிய தரையே கூடாது அது கடவுளுக்கு மட்டும்தான் வேணும் நான் அப்படிதான் ஒரு ஜோதிட எடுத்தேன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நான் சொல்றதுக்கு இல்லை இப்ப உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு மட்டும்தான் என்னால ஜோதிடம் சொல்ல முடியுது ஆனா ஒரு சில மனிதர்கள் உள்ளுணர்வு மிக்கவர்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்க அந்த தெரியறதுனால தூங்காம டயர்டாயி அவங்க செய்ய வேண்டிய நிகழ்காலத்தை இழந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியிறதே இல்லை எதிர்காலத்தை நோக்கி அப்படி பாஸ்டா பயணம் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க இதுக்கான தீர்வுகள் இருக்குங்க இதுக்கான சரியான தீர்வு சரியான மலர் மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளமடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒயிட்ஜ் நெட் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பேசன்ஸ் இந்த மூணையும் இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க இல்லை இந்த கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க சூரியன் புதன் ராகு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஆனா அது பாவகத்துக்கு தகுந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது எதுவா இருந்தாலும் எதிர்காலத்தை நம்ம வந்து கனவோ கற்பனையோ கண்டு அது எதுக்கு ஆக போறது இல்லை இன்னைக்கு எதுவோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட பயணம் அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணணும் நீங்க அந்த மாதிரி மன உளைச்சல்ல தூங்க முடியாம ரொம்ப மோசமான நிலையில இருக்கீங்களான்னு பாருங்க இது உங்களுக்கு சரியான தீர்வா இருக்கும் இது சாமானியமான ம மருந்து இல்லைங்க அதாவது ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த படத்துல வர்ற மாதிரி எஸ்ஐ சூரிய படத்துல கூட சொல்லுவாங்க பாத்தீங்களா இருக்கு ஆனா இல்ல இல்லை ஆனா இருக்கு இந்த மாதிரியான ஒரு பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க இந்த இந்த கூட்டு மருந்த இந்த மருந்து பிளாக் மேஜிக் இருக்கு இல்லை இல்ல இருக்குங்கிற மாதிரியான ஒரு மன பயம் ஒரு குழப்ப நிலை ஒரு தெளிவில்லாத தன்மை இதெல்லாம் நீங்க போக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது அருமையான மருந்து இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க இதுல இருந்து நீங்க அஹ் சரியான தீர்வு உங்களால அடைய முடியும் ஆஹ் ஓகே இது உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் நான் ஆய்வு பண்ண விஷயம் இது பிரபஞ்சம் எனக்கு வந்து இத சொல்லு அப்படின்னு சொல்ல சொன்ன விஷயம் இதனால ஆஹ் மனிதர்கள் எவ்வளவு வேதனைப்படுறாங்க அப்படிங்கறது அது ஜாதக ஆய்வுக்கு அப்புறம்தான் எனக்கு ரொம்பவே புரிய ஆரம்பிச்சது இதுவே இது இப்ப ஒரு ஜோதிடம் இல்லாம என்னால மலர் மருந்து குடுக்க முடியும் ஆனா அவங்க எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் தூக்கம் வராம இரு தூக்கம் தூங்குறதுக்கான மருந்தை மட்டும்தான் என்னால எடுத்து கொடுக்க முடியுங்க இந்த கிரகங்களை பார்த்தது பிறகுதான் இந்த கிரகத்தினால இவங்க தூங்கலை இதோட ஆளுமைக்கு இருக்காங்க அப்போ நம்ம இவங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வருதுங்க இது உண்மையிலே இது நான் உருவாக்குனது கிடையாது நான் ஒன்று பெரிய இது கிடையாது நான் படித்த விஷயம் எனக்கு குருமார்கள் சொல்லி கொடுத்த விஷயம் அந்த விஷயத்த கிட்ட நான் பகிர்ந்துகிட்டு இருக்கேன் அனைவருக்கும் இது பயனுள்ள விதி விஷயமாக இருக்கும் இதை நீங்கள் இந்த கிளமெடிஸ் ஜஸ்ட் நட் இம்பேசன்ஸ் இந்த மூணு மருந்தும் ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கும் எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன ஓட்டம் குதிரையா ஓடக்கூடிய ஓட்டத்துக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இதை நீங்க வாங்கி பயன்பெற்று நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை நிகழ்காலத்துல வாங்க எதிர்காலத்துல வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையும் உடலையும் மனதையும் ஆஹ் இழக்காம இருந்துக்கலாம் பயனுள்ள விஷயமா இருக்கும் இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்